வெண்டைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாகவே வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து டெய்லி வெண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு பிளட் சுகர் லெவலில் வந்து அதிகப்படாமல் பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோலில் ஏற்படுற சுருக்கங்களும் டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால காணாமல் போயிடும். வெண்டைக்காயில் விட்டமின் B9 இருக்கிறதுனால பிளட்டில் RBC உருவாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெண்டைக்காய் வந்து இரத்தத்துக்கு மட்டும் இல்லாமல் கண்கள், தோல் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் வந்து ரொம்ப நல்ல. இப்போ வெண்டைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த சூப் பண்ணுறதுக்கு 3 வெண்டைக்காய் மட்டுமே போதும். 3 வெண்டைக்காயையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட 1 தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துறணும். வெள்ளை பூண்டு 3 இதையும் வந்து தோலை உரித்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். சின்ன வெங்காயம் 2 இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். மிளகு 1 3 மிளகை தட்டி போடணும். 1/4 ஸ்பூன் சீரகம் இதையும் அதில் சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்படி கொதிக்க வைக்கிறதுனால அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வெளியே வந்துடும். இந்த தண்ணி வந்து பாதியாக வத்தினதுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு குடிக்கணும். இதை சூப்பை வந்து வெதுவெதுப்பாக இருக்கும்போதே இந்த சூப்பை குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி குடிக்கிறதுனால சளி, இருமல் இந்த தொல்லை இருந்ததுன்னா சீக்கிரமே குணமாயிரும். தேவையான காய்கறிகள் சௌசௌ, தக்காளி, முருங்கைக்காய், பீன்ஸ்காய், கேரட், சின்ன வெங்காயம், பூண்டு, பீட்ரூட், கொத்தமல்லி இலை. நான் இன்றைக்கி 1 தக்காளி எடுத்திருக்கேன், 10 பீன்ஸ்காய். இது ரெண்டையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு 1/2 சௌசௌ, 2 கேரட் இதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு 5 சின்ன வெங்காயம், 1/2 பீட்ரூட், 4 பூண்டு இது எல்லா இதுவுமே தோல் சீவி நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு 1 முருங்கைக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இந்த எல்லா வெஜிடபிள்ஸையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். இது போக இதில் அவரைக்காய், ப்ராக்கோலி, கேப்சிகம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தேவையான எந்த காய்கறிகளாலையும் சேர்த்துக்கிடலாம். இந்த எல்லா வெஜிடபிள்ஸையுமே ரொம்ப சின்னதாக வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை வந்து குக்கரில் 15-20 விசில் வரைக்கும் வைக்க போகிறோம். அதனால் அது நல்லா வெந்து குழஞ்சிரும். இப்போது இந்த கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் சேர்த்து அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இந்த வெஜிடபிள்ஸ் கூட உப்பு சேர்க்க தேவையில்லை, தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும். இதை மூடி ஸ்டவ்வில் ஆன் பண்ணி 15-20 விசில் வரைக்கும் நல்லா அடிக்க விடணும். அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வரும். இந்த வெஜிடபிள்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே நல்லா ஜூஸாக வரும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுட்டு அதில் இந்த சூப்பை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இந்த காய்கறிகள் வந்து குழஞ்சி இருக்கிறதுனால அதை மேஷ் பண்ணால் இன்னும் நிறையா ஜூஸ் இறங்கும். அதையும் நல்லா கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சூப்பில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு, சீரகத்தூள் இது ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற கொத்தமல்லி இலையும் மிளகு சீரகத்தூள் இது ரெண்டையும் நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்பனா தான் அதில் வெஜிடபிள்ஸ் பிடிக்காதவங்க கூட 1 டைம் இந்த சூப் கலந்து பார்த்தீங்கன்னா அது டெய்லி குடிக்கணும்னு தோணும். இதில் வெஜிடபிள்ஸில் உள்ள எல்லா சத்துக்களுமே இந்த சூப்பில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெய்லி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா குறைஞ்சது 3 தாராளமாக சூப்பு குடிக்கலாம். டெய்லி இந்த சூப்பை நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு குடித்தா இயற்கையாகவே நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும்.